ஹாய், வெல்கம் டு A2Z இன்ஃபோ. இன்றைக்கி நாம் தாமரை பூவின் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். தாமரை மலர்கள் இறைவனைக்குரிய ஆசனமாக புராணங்கள் சித்தரிக்கின்றன. கல்வியின் நாயகி சரஸ்வதி வெண்தாமரை மலரிலும், செல்வத்தின் நாயகி செந்தாமரை மலரிலும் வீற்றிருப்பதாக கூறப்படுகிறது. தாமரை மலர்கள் தன்னிகரற்ற மருத்துவ குணங்களை கொண்டுள்ளன. தாமரை மலர்கள் ஆயுர்வேத மருத்துவத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. தாமரை மலர்களில் லினோலிக் அமிலம், புரோட்டீன், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி என இத்தனை வகை வேதிப்பொருட்கள் இருக்கின்றன. வெண்தாமரை மலர்கள் அதிக அளவில் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. மூளை வளர்ச்சி, உடல் ஆரோக்கியத்திற்கும் வெண்தாமரை குடிநீர் மிகவும் ஏற்றது. 3 வாரங்களுக்கு தொடர்ந்து வெண்தாமரை பூ கஷாயம் குடித்து வர மூளை வளர்ச்சி அடையும். இதயம் தொடர்புடைய எண்ணற்ற நோய்களை போக்க வெண்தாமரை பூ கஷாயம் ஏற்றது. தினமும் 3 வேளை வெண்தாமரை பூ கஷாயம் சாப்பிட ஜன்னி நோய் குணமாகும். கண் பார்வை தெளிவு. வெண்தாமரை பூ இலை, தண்டு, கிழங்கு ஆகியவற்றை தலா 100 கிராம் எடுத்து அதனை நன்றாக சாறு பிழிந்து 3/4 கிலோ நல்லெண்ணெயில் கலந்து அடுப்பில் கொதிக்க வைக்கவும். அதை ஆறிய பிறகு தலையில் தேய்த்து குளித்து வர கண் பார்வை தெளிவுறும். உயர்ந்த இரத்த அழுத்தம். வெண்தாமரை பூக்களை காய போட்டு பொடியாக்கி வைத்து கொள்ளவும். தினசரி 5 டீஸ்பூன் பொடியை 1.5 டம்ளர் நீரில் போட்டு அடுப்பில் வைத்து சுண்ட காய்ச்ச வேண்டும். அதனை வடிகட்டி பால் சர்க்கரை சேர்த்து தினமும் 2 தடவை சாப்பிட உயர் இரத்த அழுத்தம் சீராகும். கூந்தல் தைலம். தாமரை பூ, அதிமதுரம், நெல்லிக்காய், மருதாணி இலை ஆகியவற்றை சம அளவு எடுத்து பால் விட்டு அரைத்து உருட்டி எடுத்துக்கொள்ளவும். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் பாத்திரத்தில் விட்டு அந்த உருண்டையை இதில் போட்டு காய்ச்சி வடித்து எடுக்கவும். இந்த தைலத்தை தினமும் தலையில் பூசி வர இளநரை மறையும். கூந்தல் உதிர்வது நின்றுவிடும். இதய நோய் பூக்கும் செந்தாமரை இதழ்களை எடுத்து வெயிலில் உலர்த்தி 300 கிராம் எடையை எடுத்து ஒரு சட்டியில் போட்டு அதில் 3 லிட்டர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி மூடி வைத்து விடவும். இந்த கஷாயத்தை தினமும் 1/2 டம்ளர் அளவு எடுத்து அதில் 1 தேக்கரண்டி தேன் விட்டு 21 நாள் குடித்து வர இருதய நோய் குணமடையும். இருமல் போக்கும். செந்தாமரை இதழை 1 கைப்பிடி அளவு எடுத்து அதனை பாத்திரத்தில் போட்டு 1 டம்ளர் நீர் விட்டு அதனை இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் குடித்து வர வறட்டு இருமல் குணமடையும். இது போன்று தாமரை மலர்களை பயன்படுத்தி நீங்களும் பயன்பெறுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் A2Z இன்ஃபோ.